கேள்வி மூன்ற இடத்துலயும் நீட்டா வச்சிருக்காங்க. கோழி கடைக்கு ஏசியா? இந்தியாவில எந்த முறையில எந்த கோழி விளைஞ்சாலும் இங்க இருக்குது. நாட்டுக்கோழி முட்டை. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ரொம்ப நாளா மணிஜி கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு. ஒரு வித்தியாசமான கடை இருக்குங்க, நாட்டுக்கோழி கடைங்க. அங்க போயிட்டு நம்ம கறி வாங்கலாம்னாரு. கடையோட செட்டப்பே பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்போ உடனே வீடியோ எடுத்துடணும்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு நாங்க நாட்டுக்கோழி வாங்க போறோம். இவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, இந்த கடை அப்படிங்க 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 அப்படிங்கன்னு. அப்படி என்னதை தான் உள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் திறந்து பாருங்க மணிஜி. என்னடா நாட்டுக்கோழி கடைக்கு போகிறேன்னு கேட்பீங்க, உங்களுக்கே தெரியும் இன்ட்ரோலஜி வாய்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடுச்சு, ரொம்ப கோல்டு. அதுக்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு சாப்பிட்டு, நாட்டுக்கோழி சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கு. சளி பிடிச்சா கூட நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவார் அம்மா. ஏன்னா நாட்டுக்கோழி சூப்பு நல்லா சளி பிடிச்சிருக்கு. அதுக்காக மணிஜி தான் இந்த கடையை ரெஃபர் பண்ணாரு. போய் சாப்பிடலாமா? உங்க நண்பர் இருக்காரு உள்ள? இருக்காரு. போய் போனா பாத்துலாமா? பாத்துலாம். ஓகே, ஆமாங்க, உள்ள ஏசி போட்டிருக்காங்க. கோழி கடைக்கு ஏசியா? கோழி கடையை பாத்தீங்கனாலே வந்து ஒரு நகை கடை மாளிகைக்கு வந்த மாதிரி. ஆமா, கோழி கடைக்குள்ள ஏசி. ஒரு ஜுவல் ஷாப்புக்கு வந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டா ஹைஜீனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் டிஸ்பிளே வச்சிருக்காங்க. நம்ம நகை கடையில எல்லாம் நகை எல்லாம் டிஸ்பிளே வச்சிருப்பாங்களே, அதே மாதிரிதான் ஒவ்வொரு கோழியா இருக்கு. இது ஒரு கோழி, கீழே காடை இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடக்கநாத் இருக்கு. இது மைசூர் குயின். இது வாரியர் கோழியா? வாரியர் கோழி. தெலுங்கானா? தெலுங்கானா. ஆந்திரா கோழி? வாரியராமா. மொத்தத்துல இந்தியால இருக்கிற எல்லா கோழியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே இங்க தான் இருக்கு. இந்தியால எந்த முறையில எந்த கோழி விளைஞ்சாலும் இங்க இருக்குது. நாட்டுக்கோழி முட்டை. சொட்டையிலும் நாட்டுக்கோழி முட்டையை பார்த்த உடனே உடைச்சி சின்ன வயசுல எல்லாம் அப்படியே குடிச்சிருவேன். வரும் எனக்கு. என்னங்க கல்ப் அடிச்சிட்டீங்க? ஒரே கல்ப், பச்சை முட்டை. ரைட். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வர கஸ்டமருக்கு வந்து கௌரவப்படுத்தி அனுப்புகிறாங்க, தலையில் வச்சு. அப்படியா? ஸோ வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவாங்க. கேமராமேன் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு கோழியை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு இதுக்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னு எனக்கு முழுசாக தெரியாது. அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிகப்பெரிய சப்போர்ட்டர் நண்பர் ஹைதராபாத்தில். அவர் தான் இன்றைக்கி நம்மளுக்கு இதை பற்றிலாம் சொல்ல போகிறாரு. அபிஷேக், இது எந்தக்கோசம் இல்லை ஃபோட்டோஸ் கான்செப்ட் இல்லை உண்டுந்து ஷோரூம்? ஸோ பேசிக்கலி ஏంటంటే మన కంట్రీ చికెన్ లో 5 వెరైటీస్ అమ్ముతాము. సో ఓకే, 5 వెరైటీస్ ఆఫ్ నాటుకోడి. దిస్ ఇస్ వెరీ టెండర్ అండ్ జ్యూసీ మీట్. ఓకే. ఏజ్ ఎంత? 4 టు 6 మంత్స్. సో ఏజ్ బట్టి దా ముదురు ఉంటదా ఉండదా అని, అది ఎలా కన్సూమ్ చేయొచ్చు, ఎలా కుకింగ్ ప్రాసెస్ చేయొచ్చు. ఓకే. దాని బట్టి కరెక్ట్లీ సజెషన్స్ ఉన్నాయి. సో మన ఫేవరెట్ సెంటర్ తెలంగాణ. ఓకే. దెన్ క్లాసిక్ ఆంధ్ర. ఓకే. స్టఫ్ అండ్ జ్యూసీ మీట్. దెన్ యు హావ్ దిస్ వారియర్. ఓకే. దీని పందెం కోడి అంటారు. ఓకే. చాలా సార్లు మన దగ్గర యూస్ చేస్తారు సంక్రాంతి అప్పుడు పందెం కోడి. ఓకే ఓకే. చాలా గ్రాండ్ గా ఉంటది. ఓకే. ఇట్ ఇస్ వెరీ టఫ్ అండ్ జ్యూసీ. జ్యూసీ మీట్. ఓకే. అండ్ ఇట్ ఇస్ ఏజ్ 12 టు 48 మంత్స్. ఓ. సో దట్ ఇస్ వాట్ హియర్. దెన్ యు హావ్ కడక్నాథ్. ఇట్ ఇస్ వెరీ ఫేమస్ నౌ ఇన్ నార్త్ ఇండియా. ఓకే. ఇట్ ఇస్ కాల్డ్ బ్లాక్ చికెన్. ఓకే. జీరో కొలెస్ట్రాల్ చికెన్ ప్రిఫర్డ్ ఫర్ హెల్తీ కాన్షియస్ ఇండివిడ్యువల్స్. ఓకే. దెన్ ఇఫ్ ఇట్స్ ఏజ్ అగైన్ 4 టు 6 మంత్స్ జీరో ఫ్యాట్ ఇస్ వెరీ ఇంపార్టెంట్. ఓకే. దిస్ చికెన్ ఇస్ zero fat, which is okay. 300. Then you have this Mysore quid. Okay. This is very tough meat. Okay. Aged 12 to 24 months. Okay. Chicken soup, pulao, that's all. So these are all 5 varieties we sell in our country chicken. அபிஷேக் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிக்கனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் கொடுத்துருக்காரு. எத்தனை மாதத்துலேருந்து எத்தனை மாதம் வந்து வளருது அந்த சிக்கனை இங்கே சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு வெடை கோழியாக ஒன்று பிடிக்கணும். சம்பவக்கான எந்த கோழி வேணும்? எந்த கோழி பிடிக்கும்? இந்த கோழி பிடிச்சிடலாமா? கிளாசிக் ஆந்திரா. கோழியை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் மணிஜிக்கிட்ட, மணிஜி உள்ளே போயிட்டு நம்ம கோழியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அதை பார்த்துலாமான்னு. வாங்க ஐயா, நம்ம கடை தான் அப்படின்னாரு. உள்ளே நாங்கள் போக போகிறோம், ஆனால் யாருக்கும் அலோடு கிடையாதான். உள்ளே வந்தாச்சு.
கோழி க்ளீன் பண்ணுற இடத்துலையும் நீட்டாக வச்சுருக்காங்க. கோழி உரிச்சாச்சு, கோழிக்கு மஞ்சள் பூசுகிறாங்க. இவர் பார்த்தா பெத்த பெத்த பீஸாக வெட்டுவாருன்னு பார்த்தா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிறாரு. ஆனால் பரவாயில்ல, ரெண்டு லெக் பீஸ் மட்டும் முழுசாக விட்டார். பரவாயில்ல, 1.24 இருக்குது, 1 கிலோ இருக்குது. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா. நம்ம கோழி வாங்க வந்தோமா, ஸ்வீட்டு வாங்க வந்தோமானே எனக்கு டவுட்டாக இருக்கு. திடீர்னு பார்த்தா கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே கோழி வச்சுருக்காங்க, அட்டை பாக்ஸுக்குள்ளே கோழி மீட்டை தராங்க. நிறைய பேர் இந்த கான்செப்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு வித்தியாசமாக எந்த ஒரு தொழில் பண்ணாலும் எப்போவுமே சக்ஸஸ் தான். தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நிறைய கடை வரும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த மாதிரியும் கோழி கடை ஹைதராபாத்தில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக இந்த கோழி கடைக்கு வரணும் அப்படின்னா லொக்கேஷன் கொடுக்குறோம், டைரெக்டாக அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். மணிஜி இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருந்தார், ஃப்ரான்சிஸ்லாம் கொடுக்குறாங்களாம்மா, வேணும்னா கால் பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்ரான்சிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாங்க, நிறைய விஷயம் இவங்க இந்தியா ஃபுல்லாக கடை ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். வாங்க நம்ம சமைச்சு சாப்பிட போகலாம். அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் 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 பாய்.